இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த ஆயுஷ்மான் பாரத் கேம்ப் வந்து அங்கங்கே வந்து நம்ம அண்ணா நகர் கிழக்கு மண்டலில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நாங்கள் வந்து இந்த தொடர்ச்சியாக வந்து இந்த சேவையை வந்து மக்களுக்கு சென்னையில் பல்வேறு பகுதிகள்லையும் வந்து செஞ்சிட்ருக்கோம். இப்போ நம்ம தொடர்ச்சியாக தென்சென்னை பகுதியில் செஞ்சிட்ருந்தோம். இப்போ தொடர்ச்சியாக மத்திய சென்னை பகுதியிலையுமே வந்து இந்த மக்களுக்கு பயனடையும் வகையில் பாரத பிரதமர் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாவில் ஆயுஷ்மான் பாரத் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு திட்டங்களை வந்து மக்களுக்கு நேரடியாக மக்கள் பகுதியிலேயே போய் அவங்களுடைய நேரடியாக சந்தித்து யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கோ அவங்க பெனிஃபிஷியரியாக அவங்கள ஆட் பண்ணி அவங்களுக்கு இந்த கார்டையும் வழங்கி நம்ம இந்த மக்கள் ஆரோக்கியமாக வாழ்வை நம்ம வந்து உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி பாரத பிரதமருடைய இந்த திட்டத்தை வந்து நம்ம நேரடியாக மக்கள் களத்தில் எடுத்துகிட்டு போய் சேர்த்துட்ருக்கோம். இது தொடர்ச்சியாக வந்து அண்ணா நகர் கிழக்கு மண்டலில் வந்து மண்டல் தலைவராக இருக்கக்கூடிய சிவகுமார் அவரோட ஒருங்கிணைப்புக்குள்ள இந்த பயணிகள் வந்து சிறப்பாக நடந்துட்டுருக்கு. நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து எப்படி இந்த ஆரோக்கிய யோஜனா திட்டத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் வந்து இணைகினோம் அப்படின்றது சில புரிதல் இல்லாத குழப்பங்கள் தமிழ்நாட்டில் அளவில் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இது வந்து ஜென்ரலாக வந்து இந்த டேட்டா பேஸ் முத முதல்ல நீங்கள் காப்பீட்டில் இணையணும் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம வந்து உங்களுடைய கலெக்டர் ஆஃபீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆட்சியாளர் அந்த அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நீங்கள் வந்து ஒரு புகைப்படம் எடுத்து அதை வந்து பதிவு செய்ய வேண்டும். இரண்டாவதாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிறவங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து தொடர்ச்சியாக வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ஆயுஷ்மான் ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆயுஷ்மான் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ஹெச்ன்னு சொல்லுவோம், நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி. ஸோ அவங்க நம்மக்கிட்ட கொடுக்குற டேட்டா வச்சு ஏற்கனவே இருக்கிற மக்களுக்கு நம்ம வந்து அந்த கேஒய்சி ப்ராசஸ்லாம் பண்ணி அவங்களுக்கு அந்த அட்டைகள் அந்த ஆயுஷ்மான் அட்டை வழங்குவதற்கான முகாமை வந்து சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கோம். இந்த அட்டை வழங்குவதன் மூலமாக மக்கள் வந்து பயனடைய வேண்டும். பாரத பிரதமர் வந்து அதாவது அவரோட திட்டம் பார்த்திங்கன்னா உலக அளவில் இந்த திட்டம் வந்து மக்களுக்கு வந்து போய் சேர்ந்துருக்கு. ஏன்னா வேறு எந்த ஒரு நாட்டிலையுமே வந்து இந்த மாதிரி ஒரு 5 லட்சம் ரூபா ஒரு நாட்டு மக்களுக்காக வந்து அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் முக்கியமாக வந்து கவனம் செலுத்த எந்த விதமான எந்த நாட்டிலையுமே இது மாதிரி நடப்பதில்லை. இது பொதுமக்களுக்காக பொதுமக்கள் பயனடையணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் எங்களுக்காக வங்கி ஊழியர்களும் வந்து இந்த சாலையோர வியாபாரிகள் கடன் உதவிகள், அதே போல் சர்வ சிக்ஷா பீமா யோஜனான்னு சொல்லி இந்த 20 ரூபாயோட ஸ்கீம், அந்த ஹெல்த் ஸ்கீம், ஸோ அது வந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கவரேஜ் வருது. ஸோ இந்த ஸ்கீம்லாம் நாங்கள் மக்களுக்காக பணி செய்து கொடுக்கும்போது மேலும் வந்து பார்த்திங்கன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம், செல்வ மகன் சேமிப்பு திட்டம் சொல்லி மக்களுக்கு வந்து அவங்களுடைய முதல் இது கணக்குகளையும் நாங்கள் எங்கள் மண்டல் தலைவர் சார்பாக வந்து தொடர்ச்சியாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து மேலும் இந்த திட்டங்கள் வந்து மக்களுக்கு போய் நேரடியாக சேரும் வகையில் எளிதாக நாங்கள் வந்து இந்த முயற்சியை வந்து செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பொதுமக்களுக்கு வந்து இந்த திட்டங்கள் வந்து இந்த பகுதியில் ஏற்கனவே இப்போ தொடர்ச்சியாக வந்து ஒரு 3000 பேருக்கு நாங்கள் ஏற்கனவே இந்த கார்டு அட்டைகளை வழங்கியிருக்கோம். தொடர்ச்சியாக இந்த அட்டைகள் இன்னும் 10,000 மக்களுக்கு போய் சேரணும். 1 கோடி நபர்களை வந்து இந்த ஆண்டுக்குள்ளே போய் அவங்கள நேரடியாக அவங்க வீட்டுக்கு போய் சேரணும். நிறைய மக்கள் பயனடையணும். இன்றைக்கு நேற்று கூட பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் ஒரு 3,48,000 பேருக்கு இந்த கார்டு வழங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 77 லட்சம் பேருக்கு வந்து இதுவரை தமிழ்நாட்டில் இந்த அட்டைகள் கேஒய்சி ப்ராசஸ்ன்னு சொல்லக்கூடிய அட்டைகளுக்கான பணிகள் தொடர்ச்சியாக பணி செய்து கொண்டிருக்கிறோம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் சென்னையில் தான் தமிழ்நாட்டில் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. ஏன்னா தமிழ்நாடோட காப்பீடு திட்டமும் மத்திய அரசு காப்பீடு திட்டமும் வேறு வேறாக மக்கள் குழப்பங்கள் அடைவதற்காக திசை திருப்பாமல் இருப்பது மிகவும் நன்றாக இருக்கும். ஏன்னா மக்கள் பயனடையணும்னு தான் நம்ம வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க பாரத பிரதமர். ஸோ அதனால் மக்கள் பயனடைகிற வகையில் தமிழ்நாடு அரசு ஒரு கோஆப்ரேஷன் இருந்ததுன்னா இன்னும் நிறைய மக்களை நம்ம வந்து பயணிகளாக சேர்க்க முடியும். மக்களுக்கும் நேரடியாக வந்து இந்த திட்டங்களை வந்து பயனடைகிற வகையில் செய்ய முடியும். மக்கள் வந்து இது நேரடியாக வந்து அவங்க இணையதள மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா என்ஹெச்ஏ வெப்சைட் இருக்குது, டைரெக்டாக பெனிஃபிஷியரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அவங்க டைரெக்டாக அவங்களுடைய ஆதாரில் இணைக்கப்பட்ட எண்ணை வந்து நேரடியாக அவங்களுடைய எண் சரிபார்த்து அவங்களுடைய எண்ணை போட்டால் அவங்களுக்கு குடும்பத்தில் இருக்க பயனாளிகளை நேரடியாகவும் இணைக்க முடியும். மேலும் வந்து எங்களுக்கு வந்து இப்போ டைரெக்டாக தேசிய சுகாதாரத்துவ அமைச்சரகத்துலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சில பேருக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து டைரெக்டாக ஐடி கொடுத்துருக்காங்க.
ஸோ அந்த ஹைடிஸில் நாங்களே வந்து அவங்க குடும்பத்தில் யாருக்கு இருக்காங்க அந்த இது வழங்கப்படுகிறது பார்த்திங்கன்னா யாருக்கெலாம் வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன என்பிஹெச்எச் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்டு பச்சை அரிசி அட்டை வாங்குபவர்களுக்காக இந்த அதாவது 120,000 ரூபாய் அவங்களுடைய மாதம் வருடதோற வருமானத்தை கணக்கிட்டு தான் அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதாவது அவங்களோட குடும்ப அட்டை வச்சு தான் இது வந்து கொடுக்குறாங்க. இதில் பிஹெச்எச் என்பிஹெச்எச் ஏஏஒய் அப்படின்னு சொல்கிறது அந்தோதியா அந்த யோஜனா திட்டத்தில் 35 கிலோ அரிசி வாங்குகிற அட்டைகளுக்கும் இந்த காப்பீடு திட்டம் வழங்கப்படுகிறது. இந்த முதல்ல அதாவது இதை வந்து எப்படி பதிவு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ்னு சொல்லி நம்ம மெம்பர் பாலிசியில் அவங்களோட ரேஷன் அட்டைன்னு போட்டால் அவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். முதல்ல இல்லாதவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா நேரடியாக நீங்கள் அந்த 5 லட்சரூபா பெனிஃபிட் இருக்குதுன்னு சொன்னால் நம்ம நேரடியாக வந்து அவங்களோட ஆட்சியர் அலுவலகத்தை அனுப்பி முதல் முறையாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அவங்கள வந்து தமிழ்நாடு அரசு தான் வந்து அவங்கள வந்து புதுப்பிக்கிறாங்க பதிவு செய்கிறாங்க. பதிவு செய்த பிறகு எங்கக்கிட்ட வந்து அந்த அவங்களுடைய டேட்டா வந்து எங்கக்கிட்ட வந்து என்ஹெச்ஏலேருந்து அனுப்பும்போது அவங்களுடைய டேட்டா வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணி இதை வந்து அவங்கள வந்து மெம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்கள வந்து இது பண்ணுறோம். இந்த முகாமானது மத்திய அரசு நலத்திட்ட பிரிவுகள் சார்பாக இந்த ஆயுஷ்மான் விரிவான திட்டத்தை மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக கடந்த மாதம் கடந்த மாதத்தின் தொடர்ச்சியாக என ஏற்கனவே வந்து அமைப்பு சாரா தொழிலாளர் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் அவர்களின் தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு வந்து தொடர்ச்சியாக மத்திய சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் தனசேகரன் அவர்களின் தலைமையிலும் மேலும் இந்த சென்னையின் பெருங்கோட்டை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நலனிஸ்ரீ அவர்களின் தலைமையிலும் மேலும் சென்னை பெருங்கோட்டை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் கருணாகரஞ்சன் தலைமையிலும் மேலும் வந்து இந்த கிழக்கு அண்ணாநகர் கிழக்கு மண்டல் நிர்வாகிகள் சார்பாக அண்ணன் சிவகுமார் தலைமையிலாக இந்த பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது தொடர்ச்சியாக வந்து எங்களோட நிறைய இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்தையும் மேலும் இந்த எஸ்பிஐ ஊழியர்களும் எங்களோட இணைந்து எங்களுக்காக இந்த பணியை வந்து செய்து கொடுக்கிறார்கள். நன்றி. வினோத், மாநில இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர்.